Praise the Lord. Praise the Lord. இந்த வெளியில தேவனுடைய வசனத்தை நம்ம பார்ப்போம். Let's look at God's verse now. யாக்கோபு 4:7 இப்படியாக சொல்லுகிறது. In James 4 verse 7 it says this. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Therefore, submit to God, resist the devil, and he will flee from you. தேவனுடைய கட்டளைகளுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் நம்ம கீழ்ப்படுகிற போது, when we obey God's words and laws, அப்போ பிசாசு நமக்குள்ள வரமாட்டான். Then the devil won't come into us. அவனுக்கு நம்ம எதிர்த்து நிக்கலாம். Then we can stand against him. அவன் நம்மளை பார்த்து பயந்து ஓடுவான். And he will fear us and run away. இயேசு கிட்ட கூட அவனால ஜெயிக்க முடியல. He couldn't even win over Jesus. ஏனா அவர் பிதாக்குரிய காரியங்களையும் பிதாக்குரிய சித்தத்தையும் அவர் செய்து வந்தாரு. Because he did everything that was pleasing to God's will. இந்த வேளையில கூட நம்மளும் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் நம்ம கீழ்ப்படுகிற போது நமக்குள்ள பிசாசு வரவே முடியாது. So just like that, if we please God and if we follow his words and laws, then the devil can't come into us. இந்த வேளையில நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா? Let us bow down our heads and pray. ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, அப்பா, இந்த வேளையில ஆண்டவரே இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. Lord bless everyone who is watching this video. அப்பா, எந்தெந்த பகுதிகளில உங்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்களோ அந்த பகுதிகளில இந்த நாளில கீழ்ப்படியட்டும் சுவாமி. Lord, in whatever part that they are not obeying you, Lord, let them obey you. பிள்ளைகள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கட்டும் சுவாமி. Let them stand against the devil. அப்பா, இவர்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிற எல்லா பிசாசின் திட்டங்கள் இந்த வழியில சுட்டரிக்கப்படுவதாக. Lord, let them be freed from any works of the devil in their lives. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் அப்பா. In the name of Jesus we pray. Amen. Amen.